கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 9:7. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். நாம் ஜெபிப்போமா. எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல கர்த்தரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சுவாமி, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே பழுகி பெருகி விருத்தியாகுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆனால் அதற்கு விரோதமாக சத்ருவானவன் எழும்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே பலவித பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வந்து அந்த சந்ததிகள் பழுகி பெருகி விடாதபடிக்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்தாதபடிக்கு, உம்முடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சியாய் வாழ முடியாதபடிக்கு, பக்தியுள்ள சந்ததி இந்த பூமியில எழும்பி விடாதபடிக்கு, சோதனைகளை கொண்டு வந்து பாவத்தை கொண்டு வந்து இடரலடைய செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுவீராக ராஜா. எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளே, ஏரோதி ஆவிகளே, எகிப்தின் ஆவிகளே, இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களை காட்டிலும் பழுகி பெருகினார்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே அந்த தேசத்து ராஜா அதிபதி அறிந்த போது உம்முடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய சந்ததிகளையும் அழித்து போடும்படியாக சத்ருவானவன் எழுப்பின போது ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே மோசே என்கிற இரட்சகனை கொண்டு உம்முடைய ஜனங்களை நீர் தப்புவித்த தேவன். இந்த நாளிலே இந்த வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பின் கரம், ஆண்டவரே உம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற ஆசீர்வதிக்கிற கரம் கடந்து செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.